இன்னைக்கு pizza bun வீட்லயே எப்படி பண்றதுன்னு பாப்போமா இப்போ நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்துக்கேன் இந்த வெண்ணெயை வந்து மிதமான சூட்ல உருக்க போறேன் இப்போ வந்து வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இதோட அரை டம்ளர் பால் இது காய்ச்சின பாலாவும் இருக்கலாம் இல்ல காய்ச்சாத பாலாவும் இருக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் அந்த பால் அதை ஊத்திடுங்க இதை ஊட்டினோடனே இந்த கலவை நல்லா வெது வெதுன்னு வந்துடும் இப்போ இதோட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் நாட்டு சர்க்கரை வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கூட இனிப்பு பிடிக்கும்னாலும் இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன் இப்போ இந்த கலவை நல்லா வெது வெதுன்னு இருக்கு பாருங்க இப்போ இதோட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இதை நான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஈஸ்ட் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் மேலெல்லாம் நல்லா நுரைச்சி வந்திருக்கு இப்போ இதோட நம்ம மாவு ஆட் பண்ணலாம் நான் 1 கப்பு மைதா மாவு அளந்து வச்சுருக்கேன் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும் கோதுமை மாவும் நல்லாவே வரும் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மாவு உங்களுக்கு இப்போ பார்க்க மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பால் விட்டுட்டோமோன்னு கூட தோணும் அந்த மாதிரி இல்லை நம்ம வந்து செய்கிறப்ப இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நான் போட்டு மூடி வச்சிடுறேன் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் நல்லா உப்பி வந்துடும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுறேன்னா கலந்து விட்டுட்டு இப்போ 2வது தடவை 1.5 மணி நேரம் இதை மூடி வைக்கலாம் ப்ரூஃபிங் முடிச்சுட்டு இப்போ 2வது ப்ரூஃபிங் இப்போ பாருங்கள் திரும்ப பழையபடி உப்பி வந்துடுச்சு நல்லா 2-2.5 மடங்களை உப்பி வந்திருக்கு இப்போது இந்த மாவை எடுத்து இதோட கொஞ்சம் மைதா மாவு கலந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இல்லையா மாவு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கிறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 கப் அளவுக்குள்ளர மைதா மாவு யூஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு அதுக்கு மேலே மைதா மாவு போடாதீங்க பன் வந்து சாஃப்டாக வராது அதுவே போதுமானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதா மாவை தூவி தூவி உங்களோட உள்ளம் கையை வச்சு நல்லா உங்களை விட்டு தள்ளி அழுத்தி விட்டு திரும்ப உங்கள் பக்கம் இழுத்து திரும்ப தள்ளி விட்டு திரும்ப இழுத்து இதே மாதிரி நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் மாவை தூவி விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டான மாவு கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் இந்த மாவு ஒட்டவே இல்லை எவ்வளோ தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துடுச்சுன்னு நான் ஒரு 3-3.5 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து உங்களுக்கு எந்த அளவில் பன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ நான் காமிச்ச அளவில் வந்து 6 பன் வரும் இந்த அளவு மாவுக்கு ஸோ நான் அதை 6 டிவைட் பண்ணிக்கிறேன் அந்த மாவை நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் எந்த அளவு வேணாலும் பண்ணலாம் இதே மாவு நம்ம பன் பீட்சா ரெண்டுத்துக்குமே சரியாக இருக்கும் இப்போ நான் உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தி விடுறேன் அந்த மாவை கொஞ்சம் பரத்தி விட்டுக்கலாம் பரத்தி இப்போ இதுக்குள்ளார நம்ம பீட்சாவுக்கு தேவையான அந்த கலவை ஃபுல்லுத்தையும் வைக்க போகிறோம் வச்சு மூட போகிறோம் உங்களுக்கு விருப்பமான பீட்சா சாஸ் வச்சுக்கலாம் இல்லை டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ சாஸ் எது வேணால் வச்சுக்கலாம் ஏதாவது ஒன்று நல்ல உள்ள வந்து பரத்தி விட்டுடுங்க பரத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் கொடமிளகாய் ஆலிவ்ஸ் ஹாலப்பினோ மிளகாய் அதுதான் பீட்சாக்கு காரம் கொடுக்கறது அந்த வாசனையும் கொடுக்கறது மொசரெல்லாம் சீஸுக்கு வேணும்னா திருவின சீஸ் கூட வச்சுக்கலாம் கொஞ்சமாக இந்த இட்டாலியன் சீசனிங் பீட்சா சீசனிங்னு கடையில் கிடைக்கிது பார்த்தீங்களா அது நல்லா சேர்த்து லேசாக முறுக்கி விட்டு அழுத்தி விட்டுடுங்க அழுத்தி விட்டுட்டு 2 கையாலையும் நல்லா ஷேப் பண்ணிங்கன்னா அந்த பன் ஷேப் வருது பாருங்கள் இப்போ நான் ஒரு டின்ல லேசாக வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதுக்குள்ளார வைக்கிறேன் நீங்கள் ட்ரேயில் வேணால் கூட வைக்கலாம் பட் லேசாக வெண்ணெய் தடவி வைங்க இப்போ இதே மாதிரி பாக்கி இருக்கிற மாவையும் பண்ணிக்கலாம் இப்போ வச்சு ஒரு 10-15 நிமிஷம் இதை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிட்டோம்னா திரும்ப இன்னொரு தடவை நல்லா 2 மடங்காக உப்பி வரும் அது நான் அவனை வந்து 180 டிகிரி சென்டிகிரேட்க்கு ப்ரீஹீட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த பன் வந்து நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ இந்த பன் மேலே ஒரு நல்ல கோல்டன் கலர் வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்து அதில் 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக அந்த பால் சர்க்கரை கலவை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி கொடுங்க இப்போ நம்ம அவனில் வைக்கலாம் 12 நிமிஷம் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் வைக்கிறேன்னா இப்போ பாருங்கள் பன் ரெடி ஆகிடுச்சு இப்போ வெளியில் எடுத்த உடனே கொஞ்சமாக நெய்யோ இல்லை வெண்ணெயோ மேலே இன்னொரு தடவை தடவி கொடுங்க அந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் மேலே வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்காகவும் இதை தடவுறோம் நம்ம எல்லா பக்கமும் நல்லா தடவி கொடுங்க
இப்போ கொஞ்சம் சூடு ஆறணும்னே எடுக்க வரப்ப இதை எடுத்து பல மாதிரி இருக்கிற பிளேட் அடுக்கி வைங்க. இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு, இதை எடுத்து பரிமாற வேண்டியதுதான். நீங்க செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு எழுதி அனுப்புங்க.